ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பீப்பா பிரது. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 அமேசிங் ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஒரு வீடியோ எடுத்தா நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆந்தைகள் அதாவது அவுள் அது அந்த அவளுக்கு மொத்தம் 3 கண்ணிமைகள் இருக்கு, அதாவது 3 ஐலேஷஸ் இருக்கு. அது மூணுமே அது எதுக்கு உதவும்னா, ஒன்று வந்து அது கண்ணு சிமிட்டுறதுக்காக, இன்னொன்று வந்து அது கண்ணில் தூசி போகாமல் தடுக்க, அப்புறமேட்டு அது தூங்குறதுக்காக. ஆனால் மனிதர்கள் ஒரே ஒரு கண்ணிமையை வச்சு இந்த 3 வேலைகளுமே பண்ணுறாங்க. பிளஸ் இப்போ நம்ம 3வது ஃபேக்ட் பார்க்கலாம். இந்த ஃபேக்ட்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிராஃபி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜிராஃபியில் ஸ்பெஷல்னு கேட்டால் நம்ம என்ன எதை சொல்லுவோம், அதோட நீளமான கழுத்து, அப்புறமேட்டு அதுக்கு இருக்கிற ஸ்பாட்டா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது. ஆனால் அந்த ப்ரௌன் கலர் ஸ்பாட்டா இருக்கிறத வச்சே நம்மளால் அதோட ஏஜை கால்குலேட் பண்ண முடியும். அது எப்படின்னா, அந்த ஸ்பாட்டா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப லைட் கலராக இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது, அதாவது கொஞ்சம் சின்ன பையன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே அது ரொம்ப கருப்பாக, கொஞ்சம் கருப்பாக இருக்க நடுவில் மட்டும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு தாத்தா அந்த மாதிரி ஏஜ் சொல்லலாம், அதாவது ஒரு 50, 60, 70 அந்த மாதிரி சொல்லலாம். பிளஸ் இப்போ நம்ம 4வது ஃபேக்டை பார்க்கலாம். இந்த ஃபேக்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நத்தைகள், ஸ்னைல்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நத்தைகள் ரொம்ப குட்டி, அதோட அது வாய் ரொம்ப ரொம்ப குட்டி, ஆனால் அதுக்கே 25,000 இல்லைனா 14,000 பல்லு இருக்குமா. கொஞ்சம் பெரிய நத்தையாக இருந்தால் அதுக்கு 25,000 பல் இருக்கும், குட்டி நத்தையாக இருந்தால் அதுக்கு 14,000 பல் இருக்கும். இதை கூட விட்டுடலாம், ஆனால் அந்த பல் சைஸுக்கு தான் கொசுவே இருக்கும். அந்த கொசுவிக்கே 47 பல் இருக்கும். ஆனால் நம்ம மதியர்கள் அவங்களுக்கு 32 பல் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் வேலை குடிச்சு ஃபர்ஸ்ட்டை பார்த்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தக்காளி, அதாவது டொமேட்டோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளிலாம் நம்ம சவப்பு கலரில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிருந்தோம், ஆனால் அது மஞ்சள் கலரில் இருக்குது, பர்பிள் கலரில் இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது, இதை கூட விட்டுலாம், ஏன் கருப்பு கலரில் கூட இருக்குது. வேற ஏதாவது தக்காளி கலரில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.